ஹலோ ஐசினி நம்ம பார்க்க போற இனிமே இந்த ஃபுலிஸ் ஏஞ்சல் டான்ஸ் வித் த டெவில் எபிசோட் டென் தான் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலையா பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் ஹிப்பிக்குள்ளே போகலாம் ஹிப்பி கூட ஸ்டார்டிங்லேயே அவங்க ரெண்டு பேருமே அங்கே நடந்து இருக்க திடீர்னு அவங்க முன்னாடி இன்னொரு ஒரு பர்சனாக வரான் இதை பார்க்குற லில்லி அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறா அண்ணா நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க இதை கேட்குற அக்காச்சும் அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுறான் எனது அண்ணாவா அப்படின்னா இவனும் ஒரு ஏஞ்சலா இப்படி இவனும் யோசனை இருக்க ஆனால் அதுக்குள்ளேயே கேட்குறான் இந்த மாதிரி ஆமா நீ யாரு அக்காச்சுக்கும் அவங்க ஒண்ணும் புரியல இந்த மாதிரி நான் என்ன சொல்றது இப்படின்னு இவனு யோசனை இருக்க அதுக்குள்ளேயே லிலியம் சொல்றான் இந்த மாதிரி இவன் வந்து என்னோட கிளாஸ்மேட் நான் வந்து இந்த மார்க்கெட்ல போய் நடக்கும் போது இவன் வழியில கிடைச்சான் சோ தான் நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம் இதை கேட்டோன்னு நம்ம அக்காச்சுக்கு அங்க ஒரு நிம்மதி நல்ல வேலை நம்ம லில்லி வந்து என்ன காப்பாத்திட்டா ஓ உன்னோட கிளாஸ்மேட்டா இந்த பையன் உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்திச்சம்பா என்னோட பேரு ஜூவி இதை கேட்கிற அக்காச்சும் அவங்க கிரீட் பண்றான் ஆனா அதுக்குள்ளேயே அவன சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து எதுவும் நினைக்கலனா இந்த மாதிரி நீ என்னோட தங்கச்சியை கொஞ்ச நேரத்துக்கு தனியா விட முடியுமா ஏன்னா நாங்க ஃபேமிலியை பத்தி சில பல இதை நாங்க பண்ணோம் நான் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால நான் வந்து இப்போ சில பல விஷயத்த பத்தி பேசணும் அதனால என்ன வந்து மனுஷர் பாக்கச்சு அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து போலாம் இதுனாலே அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க லிலி அவங்க பாய் சொல்லு போறா ஆனா இப்பதான் அக்காச்சு அங்க நோட்டீஸ் பண்றான் லில்லி பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கா இதை பார்க்குற அக்காச்சுக்கும் ஒன்னும் புரியல இந்த மாதிரி ஆமா இவன் வந்து எதுக்கு ரொம்ப சோகமா இருக்கா நெக்ஸ்ட் இல்ல அக்காச்சு தான் காட்டுறாங்க அவனும் ஒரு பார்க்ல உட்காந்து யோசனை இருக்கான் லில்லியோட அண்ணன் வந்து ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கான் அவன் கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஆனா அந்த டைம்ல லில்லி வந்து காப்பாத்திட்டா இப்போ வந்து அங்க இன்ன விஷயம் வச்சே ஓடி நிற்கும் ஆனா லில்லி வந்து எதுக்கு ரொம்ப சோகமா இருந்தா அந்த பிரைவேட்டான விஷயம் அது என்னது ஆனா திடீர்னு இவனும் வேற ஒரு விஷயத்த யோசிச்சு அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறான் அப்படின்னா லில்லி என்ன அவளோட பிரதரோட அங்க அப்சஸ்டா இருக்காளா என்ன இல்ல இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை இல்ல லில்லி என்ன இப்ப நல்லா இருப்பாளா ஆனா இப்படி பார்த்தாலும் லில்லி வந்து நல்லா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ அவளோட அண்ணன் கூட தானே இருக்கா ஆனா யாருக்கு தெரியும் இந்த மாதிரி அவளோட அண்ணன் அவன் வந்து கொஞ்சம் கெட்டவனா கூட இருக்கலாம்ல நெக்ஸ்ட் இல்ல லில்லியும் லில்லியோட அண்ணனையும் தான் காட்டுறாங்க அவன் அங்க ஒரு பெரிய பேரியரும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் நான் வந்து எதுக்கு தெரியுமா பேரியரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம கான்வெர்சேஷன் ரூமுக்குள்ள வேற எவனும் வரக்கூடாது புரியுதுல்ல அங்க லில்லியும் அப்படியே நீல் டவுன் பண்ணி நிற்கா நல்ல வேலைப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ ஏங்க நீல் டவுன் பண்ணி நிற்கிய நான் வந்து நினைச்சு கூட பாக்கல உனக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்கன்னு அந்த பையனோட பேர் என்னது ஹக்காச்சு தானே அவன் வந்து வெறுமா என்னோட கிளாஸ்மேட் தான் எனக்கு அவன்லாம் முக்கியம் இல்ல எனக்கு யாருமே முக்கியம் இல்ல சரி அப்போ நீங்க வந்து எதுக்கு இங்க வந்திருக்கீங்க ஆனா அதுக்குள்ளேயே ஜோயி பார்த்தா அங்க ஒரு சுவாடயத்தை அவன் மண்டைக்கு முன்னாடி நீட்டுறான் இதை பார்த்தா லில்லியோங்க ரொம்பவும் பயந்து போயிடுறா நான் வந்து எதுக்கு தெரியுமா இப்படி பண்ண ஏன்னா நீ எந்த விதமான பர்மிஷனும் இல்லாம என்னோட கண்ணுக்கு நேரா நீ வந்து பாத்துட்ட இதை கேட்டு லில்லி அவங்க பயந்து போயிடுறா என்ன வந்து மன்னிச்சிருங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் இந்த மாதிரி நீ வந்து நீ பார்க்கலாம் என்னோட கேள்வி என்னன்னா இந்த மாதிரி நீ எப்படி உன்னோட ஹோஸ்ட் பாடியை தோக்கடிச்ச அதுதான் என்னோட கொஸ்டின் அந்த ஹோஸ்ட் பாடி வந்து சொல்ல போனா உன்னோட அக்கா தான் கண்ட்ரோல் பண்ணுதா ஆனா அதுக்கும் மேல அது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அதை வந்து நீ எப்படி கண்ட்ரோல் பண்ண அது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமாச்சு நான் வந்து வெறுமா என்ன வந்து காப்பாத்தலாம் தான் நான் ட்ரை பண்ணேன் ஆனா அவ தான் என் மேல அட்டாக் பண்ணேன் தான் என்ன நான் வந்து என்னோட முழு பவரை யூஸ் பண்ணனா அதனாலதான் அவள என்னால சீல் பண்ண முடிஞ்சது அந்த சண்டேல எனக்கு வந்து அடிப்பட்டுச்சு நீங்களே பாருங்க ஓ அப்பனா உனக்கும் அடிப்பட்டுச்சு சரி அதெல்லாம் நான் பாக்க விரும்பல சரி பரவாயில்ல ஆனா நாங்க எதுக்கு திரும்ப ஒன்னு அனுப்பணும் இந்த மாதிரி டிமன்ஸ் நீ டெர்மினேட் பண்ணோம் அதுக்காக தான் நீங்க வந்திருக்க ஆனா உன்னோட ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா நீ வந்து வெறுமா பீஸ்ட் டைப் டிமன்ஸ் தான் நீ டெர்மினேட் பண்ற நீ வந்து எப்பயுமே ஒரே டைப்ல இருக்க டிமன்ஸ் தான் நீ டெர்மினேட் பண்ற அப்பனா ஹியூமன் டைப்ல இருக்க டிமனே உனக்கு கிடைக்கலையா அப்பனா நீ ரொம்ப லேசி ஐடியா என்ன உன்னால அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியலையா என்ன சொல்ல அந்த டிமன்ஸ் எல்லாம் பீஸ்ட் டிமன் கம்பேர் பண்ணா ரொம்ப புத்திசாலியான டீமன்ஸ் அதனாலதான் என்னால அவ்வளவு சீக்கிரமா அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல ஆமா ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் இந்த மாதிரி உன்ன போய் நாங்க அமிச்சம் பாரு எங்களோட தப்பு தான் ஏன்னா நீ வீக் வேற ஆனா நாங்க ரெண்டு பேரும் தான் உன்னை பத்தி கவலைப்பட்டிருந்தோம் ஆனா நீ இங்க ஜாலியா இருக்கல அதாவது நீ வந்து இங்க வந்து சந்தோஷமா இருக்க அங்க வந்து அங்க கொடுமையெல்லாம் நீ அனுபவிச்சிருக்க அதாவது உன்னோட அக்கா கிட்ட இதனால்தான் நீ வந்து எங்க ரெண்டு பேர் மேலேயும் அவ்வளவு ஹேட் பண்றல ஆனா நாங்க உன்னை பத்தி நாங்க கவலைப்பட்டிருந்தோம் இதை கேட்கிற லிலி அவங்க ரொம்பவும் சாக்கிடுறோம் அவளாலையும் அங்க ஒண்ணுமே சொல்ல முடியல சரி இருக்கட்டும் இந்த மாதிரி நானே உன்னோட ரிப்போர்ட் எத்தனை போய் கொடுத்துறேன் ஆனா அதுக்குள்ள லில்லியும் சொல்றான் இந்த மாதிரி நான் தான் இங்க சந்தோஷம் பண்ணோம் நீங்க வந்து இந்த மிஷினுக்காக என்ன அனுப்பிச்சிருக்கீங்க சரி என்னோட லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஒரே ஒரு டவுட் தான் எனக்கு இருக்கு உன்னோட அக்கா ஹவ வந்து அந்த ஹோஸ்ட் பாடியை எப்படி தெரியுமா ஷெட்யூல் பண்ணுதா இந்த மாதிரி பக்கத்துல ஏதாச்சும் ஒரு டீமனோ இல்ல ஏதாச்சும் ஒரு டீமன் வந்தாலே போதும் அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடும் அதுதான் என்னோட கேள்வி அப்போ அப்பனா பக்கத்துல இப்படின்னு சொல்ல அங்க அதுக்குள்ளேயே அவனும் அங்க கழுத்து நெரிக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே பக்கத்துலயும் ஒரு சுவாடியும் வைக்கிறான் லில்லி அலியா அங்க ஒண்ணுமே பண்ண முடியல அங்க உள்ள இருக்க ஹோஸ்ட் பாடியை சொல்றேன் இந்த மாதிரி லில்லி என்ன வெளியில விடு நான் வந்து அங்க உண்மையை சொல்றேன் ஆனா அங்க ஹோஸ்ட் பாடியோ அவங்க வந்து கட்டி போட்டுறாங்க எல்லாமே இந்த அண்ணக்காரனோட வேலை தான் ஹே லில்லி நீ வந்து எவ்வளவு நேரத்துக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் இருப்ப நான் வந்து உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஆன்சர் வந்து எனக்கு வேணும் சீக்கிரம் நான் கேட்ட கொஸ்டினுக்கு பதில சொல்லு இதை கேட்டுனு இருக்க லில்லியோ அங்க பயந்து இந்த மாதிரி நான் என்ன பண்றது நான் இன்னும் ஆன்சர் கொடுக்கறது யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துங்க நீ வந்து இன்னும் மறிக்கிற மரியாதைய சொல்லு இப்படி ஒன்னும் அங்க திரும்ப திரும்பவும் கேட்க லில்லியோ அங்க கண்ண முடியினே ஆக்காச்சும் அங்க பேர் எத்தனை இருக்கா இந்த சைடு இதெல்லாம் ஆக்காச்சும் அந்த பக்கத்து பில்டிங்ல இருந்து பாத்துனு இருக்கான் அவனும் அங்க பாத்துக்கிட்டே சொல்றான் இந்த மாதிரி இவன் யாரு இவன் வந்து எதுக்கு இப்படி மேட்டின் இருக்கான் அப்பனா இவன் உண்மையிலேயே லில்லியோட அண்ணன் இல்லையா என்ன ஆனா கொஞ்சம் விட்டு நான் வந்து என்னோட கண்ட்ரோல இருந்து நான் அங்க குதிச்சிருப்பேன் அவனுக்கு அங்க ஒண்ணும் புரியல என்ன வந்து மன்னிச்சிட லில்லி என்கிட்டயும் வர வழியில நான் வந்து இங்க இருந்து போறதுதான் நல்லது எப்படின்னு இவனும் போகும்போது அங்க சீஃப் கையிலயும் கால் பண்றான் அப்புறம் தான் அவனையும் யோசிக்கிறான் இந்த மாதிரி ஈவல் ஏஞ்சல் இவங்க எல்லாம் எவ்வளவு கூடுறமானவங்களா ஆனா லில்லியும் ஒரு ஏஞ்சல் தானே ஆனா நான் வந்து எதுக்கு அவளை பத்தி யோசனை இருக்கேன் எனக்கு வந்து ஒண்ணுமே புரியலையே இப்படி இவனும் யோசனை இருக்கு அங்க சீஃபும் கேக்குறாங்க ஆமா என்ன ஆச்சு என்ன விஷயம் அப்புறம் தான் அக்கச்சுவே சொல்றான் இந்த மாதிரி நான் ஒரு ஏஞ்சல் கண்டு பச்சிருக்கேன் நெக்ஸ்ட் அக்காச்சு உத காட்டுறாங்க அங்க லில்லி அவனு பயங்கரமா தாக்கல நடந்திருப்பான் அக்காச்சு நடுவுல பூந்துறான் சீஃப் நான் வந்து அந்த ஏஞ்சல கண்டுபிடிச்சிட்டேன் அது வந்து என் தான் இருக்கு இதை பார்த்து இருக்க அண்ணங்காரனுக்கும் புரியுது நீ வந்து எங்கல இருந்து வந்திருக்க அந்த மாடியில இருந்து தானே உன்னை பார்த்தாலே தெரியுது அங்கல இருந்து குதிச்சிருக்கனா நீ வந்து ஒரு மனுஷனா இருக்க மாட்ட அப்பனா நீ கண்டிப்பா ஒரு டீமனா தான் இருப்ப அப்படின்னு அங்க பயங்கரமா தாக்குறான் அந்த அட்டாக்ல இருந்து அக்காச்சு கஷ்டப்பட்டு அங்க தப்பிச்சிடறான் எனக்கு வந்து தெரியும்டா இந்த மாதிரி நீ ஒரு டீமன் ஹே லில்லி நீ வந்து என் கிட்டே போய் சொல்லிருக்கல இது இதுக்காக உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் இங்க இருக்க அந்த மோசமான டீமனை நான் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிடுறேன் அங்க லில்லியும் ரொம்ப பயந்து போயிடுறா ஆனா அதுக்குள்ளேயே அங்க லில்லி அங்க சீனால கட்டி போட்டு சொல்றா ஏ அக்கட்சு நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க இப்ப உன்னால நீயும் நானும் ஒன்னாவே மாட்டிக்கணும் நீ வந்து கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியல அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் சொல்ல போனா அவன் வந்து என் ஒரு கொஸ்டின் குத்தான் அதுக்கான ஆன்சர்ல ஒரு பொய் இருந்தது அதனால நான் வந்து கம்மு நின்றேன் அந்த கொஸ்டினுக்காக தான் அவன் அப்படி மாட்டி நின்றான் அந்த ஆன்சர் வண்டி நான் கரெக்டா குத்துன்னு தான் எவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது என்னால என்ன பண்ண முடியும் லில்லி நீ வந்து ரொம்ப வாழ்ந்து நந்த நீ அழுகிறத என்னால் தாங்கிக்க முடியல பார்த்துக்கினு ஹே லில்லி நீ வந்து கவலைப்படாத நம்ம கிட்ட இன்னமும் வாய்ப்பு இருக்கு அவனை வண்டி நம்ம திரும்ப அமைச்சிட்டாலே போதும் நம்மளோட வேலையை முடிஞ்சிடும் ஆனால் இன்னும் ஒன்றுனா அவன் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கான் நீ சொல்றதும் நல்லா தான் இருக்கு ஆனால் இது இம்பாசிபிள் தான் நினைக்கிறேன் ஏன்னா உன்னாலேயே உன்னோட ஸ்ட்ரென்த்தை ஆஃப் தான் யூஸ் பண்ண முடியும் அங்கே ஜோயும் இதெல்லாம் பார்த்துன்னு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கான் பரவாயில்லப்பா நீ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீமனாக இருக்க உன்ன மாதிரி ஒரு டீமனை நான் பார்த்ததும் சரி வா இந்த மாதிரி நீ என் கூட சண்டை போடு அப்படி சண்டையில் நீ வந்து என் மேலே கீரை பண்ணிட்டாலே போதும் இந்த மாதிரி நான் இங்க இருந்து போயிடுறேன் இங்க என்ன நடந்ததுன்னு கூட நான் அதையும் வந்துடுறேன் சரி என்னப்பா டீலுக்கு ஒத்துக்கிறியா நீ வந்து என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணத அதுக்குள்ளே அதுக்குள்ளேயே அண்ணக்காரனும் அவங்க பயங்கரமா தாக்கலனாராம் இதை பாக்குற அக்காச்சும் குனிஞ்சி ஒரு கிக் அடிக்கிறான் ஆனா அதுக்குள்ள அவன் ரொம்பவும் ஃபாஸ்டா இவனை வந்து தாக்கிறான் இதை பாக்குற அக்காச்சுக்கும் புரியுது இந்த மாதிரி என்னால எதுவும் பண்ண முடியாது இவன் கிட்ட அந்த கத்தி இருக்கிற வரைக்கும் இந்த கத்தியை வந்து நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இதனாலே அவனும் ஒரு பயங்கரமான பஞ்சு விடுறான் இந்த பஞ்சுனால அந்த கத்தியும் உடஞ்சது இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே அங்க ரொம்பவும் ஷாக் சாக்காயிடுறாங்க அவங்க அக்காச்சும் இதெல்லாம் கண்டுக்காம திரும்பவும் அந்த பயங்கரமான மன பஞ்ச குடுக்கலாம் ஆனா திடீர்னு எங்கள இருந்தும் நாலஞ்சு பொண்ணுங்க வந்து அக்காட்சி தடுக்கிறாங்க அக்காட்சிக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஆமா இவங்க எல்லாம் யாரு அப்புறம் தான் அண்ணக்காரனே சொல்றான் இந்த மாதிரி இவங்க எல்லாம் யாருன்னு இவங்க எல்லாம் என்னோட ஹோஸ்ட் பாடிஸ் அங்க அக்காட்சி வாலையும் ஒன்னும் பண்ண முடியல ஏன்னா அந்த பொண்ணுங்க வந்து பயங்கரமா நம்ம அக்காட்சி பிடிச்சி வச்சிருக்காங்க அங்க அண்ணங்காரனும் சொல்றான் இந்த மாதிரி நான் என்ன தெரியுமா நினைச்சேன் உன வந்து பியூரிஃபை பண்ணிடலாம் நினைச்சேன் ஆனா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுப்பா ஹே லிலி நீ வந்து இங்கே வா ஹே லில்லி நீ வந்து போகாத ஆனா அதெல்லாம் நீண்டி கண்டுக்காம அங்க வந்து போய் நிக்கிறான் பரவாயில்ல லில்லி இந்த மாதிரி நீ எப்படி இந்த

பண்ணிருக்க நீலாம் ஒரு அண்ணனா நீ வந்து எந்த மாதிரி அண்ணன் நீ வந்து வாய மூற கேவலமான டீமனு இப்படி சொல்லிட்டு அவனும் லில்லி கிட்ட வந்து சொல்றான் இந்த மாதிரி உன்னோட கைய வந்து தூக்கு அப்படி ஒன்னி தூக்கலன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் இந்த மாதிரி உனக்கு தூக்குறதுக்கு கை இருக்காது பாத்துக்கோ ஆனா அதுக்குள்ளேயே அவனோட சோட வச்சு லில்லியோட கால்ல இருக்க அந்த ஸ்கின் அப்படியே கிளிக்க ஆரம்பிக்கிறான் லிலியோட கால அந்த ஸ்கின் போனக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்கின் இருக்கு அதுதான் அதோட உண்மையான ஸ்கின் போல அங்க பார்த்தா நிறையவே ரவுண்ட் ரவுண்டா இதை ஒன்னு இருக்கு இதுதான் உண்மையான ஸ்கின் இதே மாதிரி அவளோட பாடி முழுக்க இருக்கு தெரியுமா இது பாக்குற அக்கா அங்க ரொம்பவும் கோவம் நான் வந்து அவனுக்கு கண்டிப்பா ஒரு பாடத்தை சொல்லி தருவேன் இப்படி ஒண்ணு யோசனை இருக்க இந்த சைடு அந்த அண்ணன் கேக்குறான் சரி நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஆமா எதுக்கு நீ லில்லி கூட சுத்தின்னு இருக்க ஏன்னா ஏஞ்சலும் இந்த டீமன்ஸும் எனிமிஸ் தானே அதுக்கும் மேல என்னன்னா இந்த லில்லி இவ கிட்ட விங்ஸ் கூட இல்ல இத பாக்குற அக்காச்சும் அவங்க ரொம்ப கோமாயிடுறா நீ வந்து என்ன சொல்ற அவ கிட்ட விங்ஸ் இருக்கு அவ வந்து ஆல்ரெடி எனக்கு காட்டிட்டா என்னது விங்ஸ் இருக்கா ஏ லில்லி உன்னோட விங்ஸ காட்டு வேற வழி இல்லாம அவ்வளோ அங்க பயந்து போய் அவளோட விங்ஸ் அங்க காட்டுறா ஆனா இத பார்த்தேன் அந்த அண்ணன் பார்த்தா பயங்கரமா சீச்சனை இருக்கான் நீ வந்து எதுக்கு இப்படி சரி உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாதுல இந்த நிலையம் இங்கே வந்து அந்த வச்சு தான் அந்த இயல்ஜோட பவரை வந்து மெஷர் பண்ணுவாங்க இப்படி ஒன்னும் சொல்லீங்க அப்படியே லியோட அந்த விங்ஸ வெட்டி இப்போ தான் ஒரு விஷயத்த நீ வந்து ஒரு விங்ஸ பாத்தல இது வந்து அவளோட மேஜிக் உருவாக்குன விங்ஸ் அவளோட உண்மையான விங்ஸ் அதான் நீ இப்ப பாத்துன்னு இருக்க பாத்தா அதுவும் ரொம்பவும் கூட்டி கூட்டியா இருக்கு ஆனா இதெல்லாம் பாத்தன இருக்கா கட்சி ரொம்பவும் கடுப்பான இருக்கான் நான் வந்து உன விட மாட்டேன்டா நீ வந்து உன்னோட பாடத்தை இது வரைக்கும் நீ கத்துக்கல நினைக்கிறேன் ஆனா கவலைப்படாதப்பா உன் நல்லா அசைய முடியாது நீ வந்து அப்படியே தான் கிடக்க போற ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த லில்லியோட விங்ஸ் அது வந்து ஏதோ ஒரு கூட்டி பேர்டோட விங்ஸ் தான் இருக்கு ஆனா என்னோட விங்ஸ் நீ பாத்துருக்கியா இந்த மாதிரி என்னோட விங்ஸ் பாரு பாத்தல இதுதான் என்னோட விங்ஸ் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாத்தல இதெல்லாம் பாத்தனா இருக்கா ரொம்ப ரொம்பவும் கோகமாது இவன் வந்து எப்படிப்பட்ட மனுஷன் ஏன்னா இவன் மத்தவங்களை பத்தி தப்பு தப்பா பேசி இவனுக்கு என்ன கிடைக்குது அதுக்கும் மேல இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இவன் வந்து லில்லியோட நம்பிக்கையை உடச்சிட்டான் அதுக்கும் மேல லில்லிய வந்து இவன் ரொம்பவும் அழுவச்சிட்டான் இதெல்லாம் யோசிச்சு வச்சு அவன் ரொம்பவும் கோபமாயிடுறான் இப்படி இவன் யோசிச்சுன்னு இருக்கும்போது அவனோட உடம்பு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது இங்க